இந்த சர்க்கம் இல்லங்களில் படிக்கப்பட்டால் ரொம்ப நம்பிக்கையும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் வளத்தையும் கொடுக்கக்கூடியது. 65வது சர்க்கம் சூடாமணியை கொடுத்தல். ஹனுமான் வந்து சீதையை கொடுத்த அடையாளம் ஆகிய சூடாமணியை ராமர்கிட்ட கொடுக்குறார். கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணியை கொடுத்துட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் இங்கேருந்து போனதுலேருந்து வந்த வரைக்கும் நடந்தது ரத்ன சுருக்கமாக ராம லக்ஷ்மணர் சுக்ரீவனுக்கு சொல்கிறார். ரொம்ப அற்புதமான சர்க்கம் சூடாமணி பிரதானம். தத பிரஸ்ரவணம் சைலம் தேகத்வா சித்திரகானனம் பிரணம்ய சிரசாராமம் லக்ஷ்மணம் ச மகாபலம் யுவராஜம் புரஸ்கிருத்ய சுக்ரீவம் அபிவாத்ய ச பிரவிருத்திமத சீதாயாக பிரவக்தும் உபசக்ரமுஹு ராவணந்தப்புரே ரோதம் ராட்சசீபிஷ்சத் தர்ஜனம் ராமே சமனுராகம் ச யஷ்சாயம் சமயக்ருதஹ ஏதத் ஆக்யாந்திதே சர்வே ஹரயோ ராமசந்நிதௌ வைதேஹீம் அக்ஷதாம் ஸ்ருத்வா ராமஸ்தூத்தரம் அப்ரவீத் க்வ சீதா வர்த்ததே தேவி கதம் ச மயி வர்த்ததே ஏதன்மே சர்வமாக்யாத வைதேஹீம் பிரதிவானரஹ. தலை தாழ்த்தி ராமலக்ஷ்மணர்களை எல்லாம் வணங்கி அங்கதனை முன்னிட்டு கொண்டு சுக்ரீவனை வணங்கி அந்த இடத்துலலாம் தான் ஹனுமார் எப்படி தன்னுடைய மரியாதையை காமிக்கிறார். நான் தான் தானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு தான் போய் நேராக சுக்ரீவன்ட்டு சொல்லலை, அங்கதனை முன்னிட்டு கொண்டு போகிறார். அந்த அழகிய காடுகள் நிறைந்த பிரசிரவண மலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ராமலக்ஷ்மணர்கள் சுக்ரீவனை பார்த்து சீதையை பற்றி விவரங்கள்லாம் சொல்ல தொடங்கினார்கள். ராவணனுடைய அந்த புறத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டிருப்பது, ராட்சசிகளால் மிரட்டப்படுவது, எப்படி சீதையை ராமன்கிட்ட வச்சிருக்கிற அன்பு மாறாமல் இருக்கிறது, அதெல்லாம் 2 மாதம்தான் கெடு அவ கொடுத்துருக்கா அப்படி எல்லாத்தையும் சொல்லி கற்புக்கு அபாயம் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு ராமன் கேட்குறாராம், சீதாதேவி எங்கே இருக்கா, என்ன என்னை பற்றி அவள் என்ன நினைக்கிறா, எல்லாத்தையும் எனக்கு விவரமாக சொல்லுங்கோ அப்படின்னோடனே மீதி வாரங்கள்லாம் ஹனுமான்கிட்ட சொல்லு சொல்லு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சொல்வளம் மிக்க ஆஞ்சநேயன் சீதா பிராட்டி இருக்கும் திசையை நோக்கி தலையால் வணங்கிட்டு அதுக்கப்புறம் சீதையை தரிசித்து வந்திருப்பதை சொல்லிட்டு உண்மயமான பிரகாசிக்கிற தெய்வீகமான அந்த சூடாமணியை ராமன்கிட்ட சமர்ப்பித்துட்டு முதல்ல பாருங்கள் சொன்னதோடு இல்லாமல் சீதையை கொடுத்த அந்த அடையாளமாகிய சூடாமணியை தான் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எப்படி 100 யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள சமுத்திரத்தை தாண்டினது, அங்கே மைனா கமலையை பார்த்தது, சீதையை பார்த்தது, அப்புறம் அங்கே எல்லாருடைய சண்டை போட்டது எல்லாத்தையும் விவரமாக சொல்ல தொடங்குகிறார் ஹனுமான். ராமஸ்ய கதிதம் ஸ்ருத்வா ஹரயோ ராமசந்நிதௌ சோதயந்தி ஹனுமந்தம் சீதா விருத்தாந்த கோவிதம் ஸ்ருத்வா தே வச்சனம் தேஷாம் ஹனுமான் மாருதாத்மஜக பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை தாம் திசம் பிரதி உவாச்ச வாக்கியம் வாக்யஜ்யஹ சீதாயா தர்ஷனம் யதா தம் மணிம் காஞ்சனம் திவ்யம் தீபியமானம் ஸ்வதேஜசா தத்வா ராமாய ஹனுமான் ததப் பிராஞ்சலிரப்ரவீத் சமுத்திரம் லங்கயித்வா அகம் சதயோஜனமாயதம் அகச்சம் ஜானகீம் சீதாம் மார்கமானோ திதிருக்ஷயா தத்ர லங்கேதி நகரி ராவணஸ்ய துராத்மனஹ தக்ஷிணஸ்ய சமுத்திரஸ்ய தீரே வசதி தக்ஷிணே தத்ர சீதா மயா அதிருஷ்டா ராவணந்தப்புரே சதி சந்நியஸ்ய த்வை ஜீவந்தி ராமா ராம மனோரதம் திருஷ்டாமே ராட்சசி மத்யே தஜ்யமானா முகுர்முகு ராட்சசீபிர்விரூபாபி ரக்ஷிதா பிரமதாவனே துக்கம் ஆபத்யதே தேவி தவா துக்கோச்சிதா சதி ராவணந்தப்புரே ருத்தா ராட்சசீபிஹி சுரக்ஷிதா ஏகவேணீதராதீனா த்வயி சிந்தா பராயணா அதஷய்யா விவர்ணாங்கி பத்மினி வஹிமாகமே ராவணாத் வினிவிருத்தார்த்தா மர்த்தவ்யக்ருத நிஷ்சயா தேவி கதஞ்சித் காகுஸ்த தன்மனா மார்கிதா மயா இக்ஷ்வாகு வம்ச விக்யாதிம் சனை கீர்த்தயதானக சாமயா நரஷார்தூல விஸ்வாசம் உபபாதிதா
ततः सम्भाषिता देवी सर्वमर्थं च दर्शिता रामसुग्रीवसख्यं च श्रुत्वा प्रीतिम् उपागता नियतः समुदाचारो भक्तिश्चास्यास्तथा त्वयि एवं मया महाभागा दृष्टा जनकनन्दिनी उग्रेण तपसा युक्ता त्वद्भक्त्या पुरुषशभ விகாரமான உருவை கொண்ட ராட்சசிகளால் அசோகவனத்தில் காவல் காக்கப்படுகிறார். துக்கத்தால் தவிக்கிறார். அந்த புறத்தில் காவலில் ஒத்த பின்னலில் தரையே படுக்கையாக நினச்சிட்டு அப்படியே அங்கங்கள்லாம் நிறம் மாறி குளிர்காலத்தில் அப்படியே தாமரை எப்படி சுருங்கி போகும் அந்த மாதிரி உயிரை விடுவதற்காக நிச்சயம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களையே தியானித்து கொண்டிருக்கும் தேவி என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே நான் இக்ஷ்வாகு வம்சத்தோட புகழெல்லாம் அவகிட்ட பேச ஆரம்பித்தேன் மெதுவாக. அப்போ என் மேலே நம்பிக்கை கொண்டார். அதுக்கப்புறம் நான் நீங்கள் வந்து சுக்ரீவனை பார்த்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த ராம சுக்ரீவன் நட்பை கேட்டு ரொம்ப திருப்தி அடைந்தார். தங்கள்கிட்ட பக்தி கொண்டு கட்டுப்பாட்டோடையும் நல்ல ஒழுக்கத்தோடையும் இருந்து வருகிறார். அப்படி என்னால் ஜனகுமாரி பார்க்கப்பட்டார். உங்களை பார்க்கணுங்கிற பக்தியால் கடுமையான தவம் மேற்கொண்டுள்ளார் அப்படின்னு சீதையுடைய கற்பு திறனை பற்றி புகழ்ந்து ராமர்கிட்ட சொல்லிவிட்டு அதை தவிர உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இந்த அடையாளமும் எங்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர காக்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியும் சொன்னார் அப்படின்னு தான் பார்த்தேன் அப்படிங்கிற ப்ரூஃபெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறார் ராமர்கிட்ட ஹனுமான். அபிஜானம் ச மேதத்தம் யதாவிருத்தம் தவாந்திகே சித்திரகூட்டே மகாப்ராஜ்ய வாயசம் பிரதிராகவ விஜாபியச்ச நரவியாக்ரோ ராமோ வாயுசு தத்வயா அகிலேனேகயதிருஷ்டம் இதி மாமாக ஜானகி அயம் சாஸ்மை பிரதாதவ்யோ யத்னாத் சுபரிரக்ஷிதக ப்ருவதா வசனான்யேவம் சுக்ரீவஸ்யோபஷ்ருண்வதக ஏஷ சூடாமணி ஸ்ரீமான் மயா சுபரிரக்ஷிதக மனஷிலாயாஸ்திலகோ கண்டபார்ஷ்வே நிவேஷிதக த்வயா பிரநஷ்டே திலகே தம் கில ஸ்மர்த்துமர்ஹசி ஏஷ நிர்யாதித ஸ்ரீமான் மயா தே வாரிசம்பவக ஏதம் திருஷ்ட்வா பிரமோதிஷ்யே வியசனே த்வாமி வானக ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜ ஊர்த்வம் மாசான்ன ஜீவேயம் ரக்ஷசாம் வசமாகதா இதி மாம் அப்ரவீத் சீதா கிருஷாங்கி தர்மச்சாரிணி ராவணந்த புரே ருத்தா மிருகீவோத்புல்லலோச்சனா ஏததேவ மயாக்யாதம் சர்வம் ராகவயத்யதா சர்வதா சாகரஜலே சந்தாரப்ரவிதீயதாம். இந்த சூடாமணியை கொடுத்தது மட்டுமல்லாமல் சித்திரக்கூடத்தில் காக்கம் சம்பந்தமான அந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கும் சீதைக்கும் மட்டும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி புலி போர்ந்த ஆற்றல் பிரேத்த ராமன்கிட்ட இங்கே பார்த்ததெல்லாம் நீ போய் சொல், நான் ரொம்ப கவனத்தோடு காப்பாற்றி வச்சுருக்கு இந்த சூடாமணியும் சுக்ரீவன் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அதை கொடுத்துட்டு சொல், இது ரொம்ப ஜாக்கிரதையாக நான் காப்பாற்றி வச்சுருந்தேன், ஒரு சமயம் என்னோடய நெத்தியில் திலகம் அழிஞ்ச போது நீங்கள் என்னோடய கன்னத்தில் பாறையிலிருந்து எடுத்து போட்டு வச்சீர்களே அதை நினச்சி பாருங்கள், இந்த கடல் முத்துக்களால் ஆன சூடாமணியை உங்களுக்கு கொடுக்குறேன், எப்போல்லாம் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டதோ அப்போல்லாம் நான் இதை பார்த்து பார்த்து உங்களையே பார்க்குற மாதிரி மகிழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ அதையும் கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு மாத காலம் தான் நான் உசுரோடு இருப்பேன் அப்படின்னு அவர் அப்படின்னு சீத்தை பிராட்டி சொன்னதையெல்லாம் அப்படியே ராமன்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி ராவனுடைய அந்தப்புறத்தில் காவல் வைக்கப்பட்டு இருக்கிற பெண்மானை போன்ற கண்களை உடைய அவர் என்கிட்ட சொன்னதை எல்லாத்தையும் அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் எப்படி இந்த கடலை கடந்து அங்கே போய் சீதாபுரியை காப்பாற்றணும் அப்படிங்கிற உபாயங்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சூடாமணி பிரதானம் பண்ணிவிட்டு ஹனுமான் சுருக்கமாக நடந்தவற்றை ராமன்கிட்ட சொல்கிறார். தௌ ஜாத்தாஸ்வாசௌ ராஜபுத்திரௌ விதித்வா தச்சா விஜானம் ராகவாய பிரதாய தேவியா சாக்கியாத்தம் சர்வமேவானு பூர்வியாது வாஜா சம்பூர்ணம் வாயுபுத்திர சசம்சகுமாரர்களான ராமரும் லக்ஷ்மணனும் தேர்தல் அடைஞ்சிட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த சூடாமணியை ராகவன்கிட்ட கொடுத்து சீதாதேவி சொன்னது எல்லாத்தையும் வாயுகுமாரர் உருக்கமான சொற்களால் அப்படியே விவரித்தார்.
அப்போது சுக்ரீவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, நம்ம கொடுத்த நம்ம வாக்குறுதிக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிருது அப்படின்னு. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவே சுந்தரகாண்டே பஞ்சசஷ்டிதம சர்க ஸ்ரீஹரியே நம ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம் வீரதீர சூர ஹனுமந்தன் கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அடுத்த சர்க்கத்தில் சீதை இன்னும் என்னெல்லாம் சொன்னான், இன்னும் விவரமாக சொல்லு அப்படின்னு ராமன் நாவலாக ஹனுமான்கிட்ட அந்த சூடாமணியை மாறுபறான சின்ன தழுத்தெழுத்தவாறு கேட்பார். அதையெல்லாம் நம்ம அடுத்த சர்க்கத்தில் பார்க்கலாம். மகாபெரிவாசரணம்.